ஸ்டடி படியில் என்சிஆர்எஸ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. 6th to 12th லைன் பை லைன் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆப்ஷனல் சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த பெய்டு கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் PDFல பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு சிஏல கொடுத்துருந்த 1 mark பார்த்ததுக்கப்புறம் நம்ம சிஏக்கு போகலாம். ரீசெண்ட்லி சீன் நியூஸ் AY 4.2. இந்த AY 4.2 அப்படின்றத இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸில் பார்த்துருந்தோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா லேட்டஸ்ட் மியூட்டேஷன் ஆஃப் த கொரோனா வைரஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியன்ட் அப்படின்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கிருமி இருக்குது அப்படின்னா, இப்போ கொரோனா வைரஸை எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா, இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப நாளைக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியாது. என்ன பண்ணுன்னா அதோட உடம்பை வந்து மாற்றிக்கும், உள்ளே வந்து மாலிகுல்ஸ், அதோட ஜீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் உள்ளே வந்து தன்னோட வந்து உடலமைப்பை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுன்னா புதுசாக உருமாறி வரும். அதை தான் வேரியன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கொரோனா வைரஸ் வேரியன்ட்னா கொரோனா வைரஸ் அந்த மாதிரி ஆகி புதுசாக உருவெடுத்து வருது பாருங்கள், அதுதான் வந்து கொரோனா வைரஸ் வேரியன்ட்னு சொல்லுவாங்க. அந்த கொரோனா வைரஸ் வேரியண்ட்டோட லேட்டஸ்ட் மியூட்டேஷன் தான் இந்த AY 4.2 அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, மியூட்டேஷன்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி அது உடம்பை மாற்றி நியூவாக வர்றது தான். ஓகேங்களா, அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆஃபன் சீனி நியூஸ் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATF வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு டியூரிங் சம்மிட் ஆஃப். இந்த FATF-னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஆன்சர் இதுக்கு என்னென்னா G7 தான் இதுக்கு ஆன்சர். ஆன்சர் வந்து இதுக்கு குரூப் ஆஃப் 7, G7. இது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா இன்டர் கவர்மெண்டல் பாடி. இட் இஸ் த இன்டர் கவர்மெண்டல் பாடி. ஸோ நிறையா வந்து கண்ட்ரீஸ் இதில் இருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்டு 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா G7 சம்மிட். ஓகேங்களா, G7 வந்து சம்மிட் நடக்கும், அதில் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா பாரிஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட செக்ரட்டரியேட் எங்கே இருப்பார் அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், OECDன்னு சொல்லுவாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரிஸில் இருக்குது. அங்கே தான் இந்த செக்ரட்டரியேட்டும் இது இருப்பார். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறதுனா இல்லீகலாக இப்போ வந்து மணி லாண்டரிங் பண்ணுறது, இந்த மாதிரி டெரரிசத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, காசு கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள், அதை டெரர் ஃபைனான்சிங், இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரியோட ஒரு விஷயத்தை வந்துட்டு அச்சுறுத்துகிற மாதிரி வேலைகளில் செயல்படுறாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணுறதுனால அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா பாகிஸ்தான் வந்து என்ன லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம படித்தோம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாகிஸ்தானை இப்போ ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இன்னும் வந்து அதை வந்து என்ன பண்ணி வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் மெம்பர். இந்த FATF-ல இந்தியாவும் ஒரு மெம்பராக தான் இருக்காங்க, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த MCQ ஆக்சுவலி ஐ ஹாவ் ஆல்ரெடி கிவன். ஓகே, லாஸ்ட் சிஏக்கும் முன்ன சிஏக்கு நான் கொடுத்துருந்தேன். அப்புறம் ஏன் நான் இன்றைக்கி இந்த MCQ-வை நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அதில் பை மிஸ்டேக் அதில் நான் தப்பான ஆப்ஷனை உங்களுக்கு சொல்லிட்டேன். ரியலி சாரி ஃபார் தட். அதை இந்த டைம் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. நாங்கள் கிளியராக இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் கண்டெஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் CBI அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ரிலேட்டடாக 2 points கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து கரெக்டானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இட் இஸ் த ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் போலீஸ் ஏஜென்சி இன் இந்தியா, எஸ்டாப்ளிஷ்டு ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஏஜென்சி தான். இது எப்படி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, யாரோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக கொண்டு வந்தாங்க சிபிஐங்கும் போது, சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி பண்ணது. இட் இஸ் ரைட், பட் இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இங்கே வந்து கான்ஸ்டியூஷனல் பாடின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இட் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டுடரி பாடி, ரெண்டுமே இது கிடையாது. ஓகே, ஸோ நல்ல கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சிபிஐ அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, ஸ்டாட்டுடரி பாடியும் கிடையாது. ஆன்சர் இங்கே கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஒன்லி ஒன், அது மட்டும்தான் ஆன்சர். இப்போ பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ரைட், யாரை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அது கரெக்ட்.
ஸ்டேட்மெண்ட் டூ ஏன் வந்து இன்கரெக்ட்னா, இட் இஸ் நெய்தர் அ கான்ஸ்டியூஷனல் ஆர் ஸ்டாட்யூட்டரி பாடினா ரெண்டுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது எப்போ செட்டப் பண்ணியிருக்காங்க சிபிஐ அப்படின்ற விஷயத்த, 1963 வந்து அது செட்டப் பண்ணியிருக்காங்க. யாரோட ரெசல்யூஷன் படி அப்படிங்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க மூலியமாக அதை வந்து பண்ணியிருக்காங்க, அண்ட் நாட் பை த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஒரு பார்லிமெண்ட்டோட ஆக்டு வழியாக வந்து அதை உருவாக்கலை, ஜஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க மூலியமாக இதை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. தோ இனிஷியலி இதை வந்து 1963 இனிஷியலாக வந்து அதை வந்து உருவாக்கியிருந்தாலுமே லேட்டர் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பண்ணிட்டாங்க ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு, மினிஸ்ட்ரியிலேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இந்த சிபிஐ. எந்த டிபார்ட்மெண்ட்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல், பென்ஷன் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விச் ஃபால்ஸ் அண்டர் த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். ஸோ இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க சிபிஐ. முன்னாடி வந்து அது ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தாலும் ஆஃப்டர் தட் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இதுக்கு மாற்றிடுறாங்க. ப்ளீஸ் இதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இட் இஸ் சிபிஐ, இட்ஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இட்ஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் எம்பி லேட்ஸ். இதில் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், குவெஸ்டனை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பார்க்கணும், ஏன்னா அதில் தப்பு நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, ரெண்டு இதில் ஃபர்ஸ்ட் மட்டும்தான் கரெக்ட். ஏன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இட் வாஸ் ஃபர்ஸ்ட் லான்ச்சு டியூரிங் த டென்யூர் ஆஃப் ப்ரைம் மினிஸ்டர் நரசிம்ஹ ராவ். இவர் டைமில் தான் வந்து இவர் வந்து பிஎம்மாக இருந்திருக்கார், ப்ரைம் மினிஸ்டராக இருந்த டைமில் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது, எம்பி லேட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கா. யா, இட் இஸ் ரைட் ஒன். அவர் டைமில் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க முதன் முதல்ல. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கேன் ரெக்கமெண்ட் ஒர்க்ஸ் அண்டர் எம்பி லேட் ஸ்கீம். என்னென்னா, இந்த எம்பி லேட் ஸ்கீம் கீழே வந்து என்னென்னா, ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் மட்டும்தான் வந்து இதில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் ராங், அப்படி கிடையாது. எம்பி லேட் அப்படின்னது என்னென்னா, இட் இஸ் த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் லான்ச்சு டியூரிங் த நரசிம்ம ராவ் லெட் கவர்மெண்ட் இன் 1993. எம்பி லேட் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா, டியூரிங் த நரசிம்ம ராவ் அவரோட டைமில் பண்ணியிருக்காங்க, 1993 அந்த இயரில் வந்து பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எய்ம், இது எதுக்கு என்ன ஒரு நோக்கத்துக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொவைடிங் ஃபண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் ரெக்கமெண்டட் பை த இண்டிவிஜுவல் எம்பிஸ். ஒவ்வொரு எம்பிஸும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபார் எதுக்கு அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ், அவங்கவுங்க இடத்துல வந்து டெவலப்மெண்ட் பண்ணுங்கிறதுக்காக ஃபண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்காக இந்த ப்ரோக்ராமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் பீரியட்லனா, நரசிம்ம ராவ் இவரோட பீரியடில் வந்து பண்ணியிருக்காங்க 1993. த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் டிவிஷன் இஸ் என்ட்ரஸ்டட் வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ என்னென்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு எம்பிக்குமே அந்த சாய்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு விருப்பம் இருக்கும், இந்த ஸ்கீமுக்கு கீழே கொடுக்கப்படும், சஜஸ்ட் பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு. என்னென்னா, ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து 5 crore ஒரு ஆனமுக்கு கொடுப்பாங்க, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே நம்ம க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் ராங். ஈச் எம்பிக்குமே அந்த இது இருக்குது அப்படின்றது தான் இங்கே ஆன்சர், கரெக்டான விஷயம். ஸோ அதனால தான் க்வெஸ்சனில் தட் இஸ் ராங்னு சொல்லியிருந்தேன். ஆஃப் கொலாரிங் ஃபிஷிங் கேட்ச் ப்ரியோனைலூரஸ் விவேரினஸ் இன் த கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி ஹேஸ் ஸ்டார்டட். திஸ் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப். இப்போ என்னென்னா, இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஃபிஷிங் கேட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொலாரிங்னா கேப்சரிங் தான். ஸோ இதை வந்து கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது எந்த சாங்சுரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஆந்திர பிரதேஷ் தான். ஓகே, ஆந்திர பிரதேஷ் இஸ் த ஆன்சர். கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னா, ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை தான் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸாக பார்த்தோன்னா, த வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா WII டெஹ்ராடன் அண்ட் த ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபிஷிங் கேட்சை கேப்சர் பண்ணுறாங்க எங்கள் கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி இந்த கோதாவரி எஷரி. எஷரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, சால்ட் வாட்டர் ஆஃப் த சி.
விச் இஸ் ஒரு இப்போ என்னென்னா சால்ட் வாட்டர் தானே, சீனாலே வந்து கடலில் வந்து உப்பு தண்ணி தான், அதுவும் இப்போ ஆறு வந்து எப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ ரெண்டும் மர்ஜ் ஆகிற இடத்த தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எஷரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கோதாவரி எஷரிட்டு தான் இது இருக்குது. அங்கே எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா டு ஸ்டடி த ஸ்பீஷியஸ் பற்றி படிக்கிறாங்க, எக்காலஜி, ஹோம் ரேஞ்ச், பிஹேவியர் இன் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். ஸோ அதோட டிஃப்ரெண்ட் சீசனில் அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதோட சாப்பிட்ற விதம் எப்படி இருக்குது, த்ரெட் அச்சுறுத்தல் எப்படி இருக்குது, மூமெண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது, எப்படி ஸ்பேஸை யூஸ் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து பண்ணியிருக்காங்க. இதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன் லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் லெட்ஸ். LETS is an initiative of NITI Aayog to rank states on the efficiency of their logistics ecosystem. Gujarat emerged as the top performer in the LETS 2021 index. இதில் என்ன கேட்டிருக்காங்க, கரெக்டானதை சொல்லுங்க, லெட்ஸ்க்கானது கரெக்டான ரெண்டையும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 2-1, ரெண்டாவது மட்டும்தான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. ஏன்னா இட் இஸ் நாட் அ இனிஷியேட்டிவ் ஆஃப் நீட்டி ஆயோக். யார் இனிஷியேட்டிவ் பண்ணாங்கன்னு நான் ஃபர்தர் வரதில் சொல்கிறேன் ஸ்லைட்ஸில். பட் செகண்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் தான் வந்து டாப் பர்ஃபார்மர். யா ரைட், இட் இஸ் த ரைட் ஒன். குஜராத் எமர்ஜ்ட் இஸ் த டாப் பர்ஃபார்மர் இன் த லெட்ஸ் 2021 இண்டெக்ஸ். ஸோ ஆன்சர் என்னென்னா 2-1. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன, இந்த வேர்டு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து யாருக்கு சப்ளை பண்ணுவாங்க, கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நடுவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், போயிட்டு வார் ஹவுஸில் வைப்பாங்க, விச் மீன்ஸ் குடவுன்ஸ்லலாம் போய் வைப்பாங்க, ஆஃப்டர் தட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை போயிட்டு அவங்கள்ட்ட சேர்ப்பாங்க. இந்த நடுவில் நிறைய விஷயங்கள் நடக்குதுல, இதுக்கு பேர் தான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து சர்வீஸ் லாஸ்ட்டு போய் கஸ்டமர் அடையிற வரைக்கும் நடுவில் இருக்கிறது தான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றத பார்த்தோன்னா அதில் 3 types இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்பவுண்ட், அடுத்தது அவுட்பவுண்ட், அடுத்தது ரிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்பவுண்ட் அப்படின்னா என்னென்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு பென் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பென்னுக்கு நான் தயாரிக்கணும்னா எனக்கு என்ன வேணும், பேனாக்கு மூடி தேவை, பேனா வேணும், அந்த கிளாஸ் மாதிரி வேணும், ஆஃப்டர் தட் அது உள்ளே இருக்க இங்க் நமக்கு தேவை. ஸோ அது உள்ளே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீடில் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு தேவை. ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இதுலேருந்து ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம ஒரு இடத்துக்கு சேர்த்து தான் பேனாவை தயாரிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்குவாங்கள, இங்க் வாங்குறது அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வாங்குவாங்கள்ல, அந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு போய் கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்பவுண்ட் அப்படின்னா அந்த பேனாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டேஷ்னரி கடையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கா, அது வந்து என்ன அப்படின்னா அவுட்பவுண்ட், அவுட்பவுண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஐஎம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நான் ஒரு பேனை வாங்குகிறேன், எனக்கு அதில் அவ்வளோவோ மன திருப்தியே இல்லை அப்படிங்கும்போது அந்த பேனாவை நான் என்ன பண்ணுவேன், கொடுத்துருப்பேன். ஸோ ரிவர்ஸ் நம்ம வந்து இப்போ நார்மலாக பாருங்கள், அமேசானில் இப்போ நம்ம ஒன்று வாங்குகிறோம், நமக்கு வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறோம்ல, அதுதான் அந்த ரிட்டர்ன் பண்ணி அது போய் அவங்கள்ட்ட சேர்கிற வரைக்கும் நடக்குது பாருங்கள் அந்த ப்ராசஸ், அதுக்கு பேர் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 2-1 தான் ஆன்சர் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் நாட் இனிஷியேட்டிவ் ஆஃப் நீதி ஆயோக். அப்போ யார் இதை லான்ச் பண்ணான்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. த லெட்ஸ் அப்படிங்கிறத லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதில் விஷயமே. ஸோ அதுதான் இவங்களோட எய்ம். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் அவங்களாம் ரேங்க் பண்ணுவாங்க, எவ்வளோ வந்து எப்படி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத ரேங்க் பண்ணுவாங்க. 2018 இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ எஃபிஷியன்ஸியாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றத பார்ப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது யார், இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரேட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் த 2019 ஒரு எடிஷன் வந்துச்சு, அதில் என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலையும் பார்த்தாங்க, டொமஸ்டிக் ட்ரேடு, ட்ரேட்னா வியாபாரம். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி வியாபாரம் இருக்குது, டொமஸ்டிக்னால் நமக்குள்ளே எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ட்ரிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத டொமஸ்டிக். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் 2019 எடிஷனில் பார்த்தாங்க, ஸ்டடி பண்ணாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கா இந்த பிளேஸ்லனா, குஜராத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல சர்வீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸை அட்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம குஜராத். ஆஃப்டர் தட் ஹரியானா, நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸில் பஞ்சாப் இருக்காங்க. இவங்க தான் டாப் பர்ஃபார்மன்ஸ் இன் த லெட்ஸ் 2021 இண்டெக்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட், குஜராத், ஹரியானா, பஞ்சாப், இதுதான். நெகோசியேட்டர்ஸ் அட் கோப் 26 பிரெயின் ஸ்டார்ம் ஓவர் டிராஃப்ட். டிராஃப்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒரிஜினலாக ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு காப்பி மாதிரி எழுதுவாங்க, அதை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் ஒரிஜினல் கொண்டு வருவாங்க. லைக் கான்ஸ்டியூஷனுமே அப்படி தான், டிராஃப்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க கோப் 26, அதுக்கு டிராஃப்ட் அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. கண்டெஸ்ட் 2022 எடிஷன் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை கோப், ஆர் 27th கோப் வில் டேக் பிளேஸ் அட் ஷாம் எல் ஷேக் எஜிப்ட், அண்ட் 28th எடிஷன் இன் 2023 வில் பி ஹெல்ட் இன் த யூஏஇ. த கவுன்சில் டிசைடட் ஈவன் அஸ் அ ஃபைனல் அக்ரிமெண்ட் டு கன்க்ளூட் கோப் 26 ப்ரூவ்ட் எலுசிவ் அன்டில் த டைம் ஆஃப் கோயிங் டு ப்ரெஸ். என்ன விஷயம் அப்படின்னா, கோப் 26 நடந்துச்சு, ரைட். ஸோ அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் உங்களோட ஆன்சரை கொடுங்க, எங்கே கோப் 26 நடந்துச்சு அப்படின்றத டெஃபினட்டாக கொடுக்கணும், நான் பார்க்குறேன். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட்டு கோப் 27 எங்கே நடக்க போகுது அப்படின்னா, எஜிப்தில் இருக்க ஷார்ம் எல் ஷேக் அப்படின்ற இடத்துல நடக்க போகுது. அதே கோப் 28 எங்கே நடக்க போகுது அப்படின்னா, யுஏஇயில் நடக்க போகுது. இதெல்லாம் நம்ம படிக்கணுமா யூபிஎஸ்சிக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எப்பயுமே வந்து யூபிஎஸ்சியில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறது இந்த மாதிரி ஏரியா, ஸோ இங்கேருந்து இது இப்போ நடக்க போகுது அந்த மாதிரி வராது. இது எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்களா டிஎன்பிஎஸ்சி, அதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து அதை ஒரு தடி பார்த்துக்கோங்க. கோப் 26 வந்து எஜிப்தில் ஷார்ம் எல் ஷேக், இதே வந்து கோப் 28 எங்கே நடக்க போகுதுன்னா யுஏஇயில் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி கோப் 26 எங்கே நடந்துச்சு அப்படின்னா, கிளாஸ்கோவில் நடந்துச்சு, ரைட். ஸோ பார்த்தோன்னா வாஸ் ரீச்சிங் இட்ஸ் கன்க்ளூஷன் ஆன் ஃப்ரைடே ஈவினிங் இன் கிளாஸ்கோ, நெகோஷியேட்டர்ஸ் ஃப்ரம் 200 கண்ட்ரிஸ் கண்டினியூ டு பி இன் டிஸ்கஷன் பாலிஷிங் இயர் டிராஃப்ட் அக்ரிமெண்ட். என்னென்னா 200 கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துருக்காங்க. இந்த கோப் 26ல 200 கண்ட்ரிஸ் கலந்து நெகோஷியேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஃபார் அ ஃபைனல் அக்ரிமெண்ட் எல்லா கண்ட்ரீஸும் ஒத்துருக்காங்க. அந்த டிராஃப்டில் எழுதப்படுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரீஸும் அக்ரி பண்ணியிருக்காங்க, அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்பயிலேருந்து இந்த கோப் 26 ஆரம்பிச்சிச்சு, நவம்பர் 1லேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு, அதை தான் இதில் மீன் பண்ணியிருக்காங்க. இந்த கோப் 26 அப்படின்றத பார்த்தோன்னா, வில் நாட் அன்வெயில் அ ட்ரீட்டி ஆஸ் இன் 2015 வென் த பாரிஸ் அக்ரிமெண்ட் கேம் இன் டு பீயிங், பட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கைட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட். இந்த கோப் 26 அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, 2015 போட்ட பாரிஸ் அக்ரிமெண்ட்டை அன்வெயில் பண்ணாது, பட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்களோ, என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்களோ கைட் பண்ணணும்னு, அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் எக்ஸ்ஹார்ட்டட் கண்ட்ரீஸ் டு டேக் ஸ்டெப்ஸ் டு கீப் டெம்பரேச்சர் ஃப்ரம் ரைசிங் பியாண்ட் 2 degrees Celsius பை த டேர்ன் ஆஃப் த செஞ்சுரி அண்ட் பர்சியூ எஃபர்ட்ஸ் டு கீப் இட் டு 1.5 degrees Celsius. என்னென்னா 2 degrees தாண்டி போயிடக்கூடாது, ஓகேங்களா. 2 degrees Celsius தாண்டி போகாமல் வச்சுக்கணும் டெம்பரேச்சர்னு நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுருந்தோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம 1.5 degrees Celsius தாண்டாமல் வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து குறிக்கோளாக வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வேர்ல்டு வைடாக. ப்ராமிசஸ் நாட் கெப்ட். என்னென்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து நம்ம நேற்றே பார்த்துருந்தோம், 1 trillion வந்து இந்தியா சீக் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஏன்னா வந்து கிளைமேட் ஃபைனான்சிங் அப்படின்றது இட் பிளே அ மேஜர் ரோல், அது பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மிட்டிகேட் பண்ண முடியும், லாட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி கொண்டு வர முடியும். டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், லைக் யூஎஸ்ஏ இவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நமக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, பாவர்ட்டி ஒரு பக்கம் இருக்கிட்ட, ஹங்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மிட்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது செலவு பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கிளைமேட் ஃபைனான்சிங் தேவை. ஸோ அதனால டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும், பிகாஸ்
அவங்க தான் இந்த அளவுக்கு பாதிப்பு வந்ததுக்கு முக்கியமான காரணமே டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ தே ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த கிளைமேட் ஃபைனான்சிங் வந்து $100 billion கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. பட் அன்டில் 2020 வரைக்கும் அவங்க அவ்வளோ காசை கொடுக்கவே இல்லை அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் யார் அப்படின்னா இந்தியா அண்ட் சைனா, இவங்க வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிளைமேட் ஃபைனான்ஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி. டெவலப்டு கண்ட்ரிஸ் ஹாவ் ப்ராமிஸ்டு டு டெலிவர் ஆன் திஸ் பை 2023-24. பட் இந்தியா அண்ட் செவரல் அதர் லோ இன்கம் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஹாவ் டிமாண்டட் ஃபைனான்சிங். ஸோ அதான் வந்து இப்போ மாதிரி நம்மள்ட்ட லோ இன்கம் இருக்கிறதுனால இந்தியா அதே போல் செவரல் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸை ஃபோர்ஸ் டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னொரு விஷயம் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி என்ன பார்த்தோன்னா, ஆக்சுவலி 10 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தோட வேல்யூ வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா பணத்தோட வேல்யூவே வேறு. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா அட்வான்ஸ்டாக நம்ம வந்து மணியை ஏற்றணும். ஆனால் இன்னும் ஏற்றாமல் இருக்காங்க. ஸோ அதனால் தான் வந்து அந்த மாதிரி கிளைமேட் ஃபைனான்சிங்கை அதிகப்படுத்தணும் அப்படின்றத டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எதிர்பார்க்குறாங்க, டிமாண்டும் பண்ணுறாங்க, புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெவலப்டு கண்ட்ரீஸை. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ஃபால்ஸ் 2.6% இன் செப்டம்பர். இந்தியாஸோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து 2.6% வந்து குறைஞ்சிருக்கு இந்த மந்த் செப்டம்பரில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அஸ் ரிட்டைல் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ரீட்டைல் ஹோல்சேலுக்கு மீனிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரீட்டைல்னால் இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு ஸ்டேஷ்னரி கடையில் போய்ட்டு ஒரு சின்ன ஸ்டேஷ்னரி கடையில் போய் வாங்குறீங்கன்னா அது ரீட்டைல். இதே பெரிய ஸ்டேஷ்னரி கடைன்னு வச்சுக்கோங்க, ஹோல்சேலில் விற்பாங்க, அது வந்து ஹோல்சேல் சொல்லுவாங்க. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷனும் மார்ஜினலாக எவ்வளோ ஆயிருக்குன்னா 4.48% இன் அக்டோபரில் வித் அ ஷார்பர் ரைஸ் இன் அர்பன் ப்ரைஸ் ட்ரெண்ட் ஆஸ் பர் டேட்டா ஃப்ரம் த நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ இந்த டேட்டா படி, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க கொடுத்த டேட்டா படி, ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிருக்குன்னா இந்தியாஸோட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் வந்து கம்மியாயிருக்கு, ஃபெல்லாயிருக்கு 2.6% அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. கம்பேர்ட் டு செப்டம்பர் 2020, இதே இந்த மாதம் செப்டம்பரா போன வருஷம் செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஓகே ஸோ க்ரூ 3.1% ஓகே வளர்ந்துருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 3.1% வந்து வளர்ந்துருக்கு. த ஃபேஸ் ஆஃப் க்ரோத் டிப்பிங் ஷார்ப்லி ஃப்ரம் த 12% ரெக்கார்டன் இன் அக்டோபர். ஸோ அக்டோபர்லேருந்து நம்ம பார்க்கும்போது அங்கே 12% வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை கமாடிட்டி ப்ரைஸ் அண்ட் ஷார்ட்டேஜஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் இம்பாக்டிங் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஓவரால் க்ரோத் ஆஃப் த ஐஐபி. இப்போ வந்து எப்படி வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, அதுதான் மீனிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால தான் நமக்கு இங்கே கம்மியாயிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுக்கு ரீசன் என்னென்னா ரா மெட்டீரியல் த கமாடிட்டியோட விலை வந்து அதிகமாக இருக்குது. வாட் இஸ் மீன் பை கமாடிட்டி ரா மெட்டீரியல் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு துணி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரினா அவங்களுக்கு தேவை என்ன, பஞ்சு. ஏன்னா பஞ்சுலேருந்து தான் வந்து துணி நெய்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பஞ்சு தான் அவங்களுக்கு ரா மெட்டீரியல். ஸோ இதுதான் அவங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு தான் இது. நீங்கள் வந்து உடனே வந்து பஞ்சு விலை அதிகமாக அப்படிலாம் கேட்கக்கூடாது. இப்போ வந்து ரா மெட்டீரியல் வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியலை. இப்போ வந்து முன்னாடி வந்து இப்போ ஒரு பஞ்சு வந்து 1 கிலோ வந்து 10 ரூபா எக்ஸாம்பிள். ஸோ 1 கிலோ வந்து 10 ரூபான்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 கிலோ வந்து 30 ரூபா அப்படின்னு விற்கிது. அப்போ அவங்களால இப்போ வந்து முன்னாடி வந்து 50 சட்டை தச்சு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ 10 ரூபாய்க்கு வாங்கி 50 சட்டை. இப்போ 30 ரூபான்னு விற்கிறதுனால அவங்களால 20 சட்டை தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. ஸோ 50 சட்டை எங்கே இருக்குது, 20 சட்டை எங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போ ப்ரொடக்ஷன் வந்து அங்கே வந்து மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸில் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சுன்னா இப்போ நம்மலாம் வந்து போய் சட்டை வாங்க போகும்போது 20 சட்டை மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளோ பேர் அதுக்கு போட்டி போடுவோம், அப்போ அங்கே வந்து டிமாண்ட் அதிகமாகும். ஸோ இதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி இஸ் அன் இண்டிகேட்டர் தட் மெஷர்ஸ் த சேஞ்சஸ் இன் த வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் டியூரிங் எ கிவன் பீரியட். நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அந்த ப்ரொடக்ஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இண்டிகேட்டராக இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா கிடைக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும்
இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு, இப்போ வந்து டிக்ளைன் ஆகுது, இப்போ ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு, அவுட்புட் நல்லா இருக்கு, இப்படி நம்மளால வந்து அசஸ் பண்ண முடியுது இந்த டேட்டா மூலமா. அதை தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு இண்டிகேட்டராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் கம்பைல் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், தயவுசெய்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், இவங்க தான் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. யார்? நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், என்எஸ்ஓ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இவங்க தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இட் இஸ் எ காம்போசைட் இண்டிகேட்டர் தட் மெஷர்ஸ் த க்ரோத் ரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரி குரூப்ஸ் கிளாஸிஃபைட் அண்டர். ஸோ க்ரோத் ரேட், வளர்ச்சியை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி செக்டர்ஸ் அப்படின்னா, ஒன்று வந்து ப்ராட் செக்டார்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று யூஸ் பேஸ்டு செக்டார்ஸ்னு ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ப்ராட் செக்டர், அதில் வந்து மைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வரும். இது ரொம்ப முக்கியம். எதெல்லாம் ப்ராட் செக்டாரில் வரும்னு கேட்டால், மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி. தென் யூஸ் பேஸ்டு செக்டார்ஸ் எது எது அப்படின்னா, பேசிக் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் குட்ஸ். இப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னா 2011-2012 அந்த அதை வந்து பேஸ் இயராக வச்சுக்கிட்டு இப்போ இருக்கதையும் அதையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் இது, ஓகேங்களா? பேஸ் இயர் வந்து 2011-2012 அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ இருக்க டேட்டாவையும் அதையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் பேஸ் இயர்னு, அதை வச்சு தான் இதை பண்ணுவாங்க அப்படின்றதா மீனிங் அதுக்கு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஐஐபி, ஐஐபியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு பை கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பாலிசி மேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபிஸ்கல் பாலிசி இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்கல்ல, அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டேட்டாவை. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் இதோட முக்கியத்துவம். ஐஐபி ரிமைன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிலவன்ட் ஃபார் த கேல்குலேஷன் ஆஃப் குவார்ட்டர்லி அண்ட் அட்வான்ஸ்டு ஜிடிபி எஸ்டிமேட். ஜிடிபி அப்படின்றத வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, அதை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அபவுட் 8 core sector, 8 core sector அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ஆனதுன்னு சொல்லலாம், பிகாஸ் க்வெஸ்சன்ஸ் எப்பயும் வரும் 8 core sectorஐ பொறுத்த வரைக்கும். அதனால் இதை நீங்கள் ஒரு கூடுதலான ஒரு அட்டென்ஷன் இதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. தீஸ் கம்ப்ரைஸ் 40.27% ஆஃப் த வெயிட் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்க்ளூடட் இன் த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இதில் வந்து இவ்வளோ வெயிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 core sector இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போம். ரீஃபைனரி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல், கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட், ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைனரி ப்ராடக்ட்ஸ். லாஸ்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ். ஓகேவா? டிக்ரீஸிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இதை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது க்ளூ இருந்தால் நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சு இதை 8 core ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு க்ளூ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறேன். ரெயின்ஸ் 5 times above நார்மல். நார்மலாக சென்னையில் மழை பெய்கிறதை விட 5 மடங்கு அதிகமாக மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. டெபுட்டி டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் மெட்டீரியாலஜி சென்னை, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ கடந்த 6 நாளில் 64 centimeter வந்து ரெயின்ஃபால் வந்து சென்னையில் ரிசீவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 491% வந்து நார்மல் ரேட்டை விட அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி இந்த ஸ்டேட் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஓவரால் ரெயின்ஃபால் இஸ் 10 centimeter. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் த வீக் பார்த்தோன்னா எக்ஸஸாக இருக்குது. 142% விட, அதான் லாஸ்ட் இதை விட பார்க்கும்போது 142% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது ஸ்டேட்டுக்கு சொல்கிறது, அது வந்து என்னென்னா சென்னைக்கு சொன்னது. மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனதர் ஃப்ரெஷ் லோ ப்ரெஷர் ஏரியா இஸ் லைக்லி டு ஃபார்ம் ஓவர் சவுத் அந்தமான் சி. ஸோ சனிக்கிழமை வாகில் பார்த்தோம் அப்படின்னா, அந்தமான் சீ இருக்குல்ல, அங்கே சவுத் அந்தமான் சீல இந்த மாதிரி லோ ப்ரெஷர் புதுசாக மறுபடியும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே இன்டென்சிஃபை இன் டு அ டிப்ரெஷன் ஓவர் ஈஸ்ட் சென்ட்ரலி அண்ட் அட்ஜாயினிங் சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால் ஆன் நவம்பர் 15. ஸோ இப்போ அங்கேருந்து வந்து இந்த சைடு வரும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. பே ஆஃப் பெங்கால் சைடு, அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சென்னை மான்சூன் இஸ் லார்ஜ்லி அபவுட் த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெயின்ஸ் டியூரிங் அக்டோபர் டு டிசம்பர். அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வந்து மழை பெய்யுதுல, அது எதனால தான் அதுக்கு பேர் என்னன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்டர்ன் சைட்லேருந்து அது வரும். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன், சென்னை மான்சூன் வந்து அக்டோபர் டு டிசம்பர் இதால் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ஈஸ்டர்லி வின்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மிட் அக்டோபர் ப்ரிசைஸ்லி த யூஷுவல் ஆன்செட் தட் பிகைன்ஸ் பிட்வீன் அக்டோபர் 10-20. ஆக்சுவலி ஈஸ்டர்லி வெஸ்டர்லி இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ் இன் ஜியோகிரஃபி, இது டீட்டெயில்டாக போக முடியாது நம்மளால். ஸோ இதை நம்ம வந்து செப்பரேட்டாக ஒன் டைம் வந்து நம்ம படிக்கலாம். இட் இஸ் த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆல்சோ நோன் அஸ் ப்ரைமரி மான்சூன் ஆஃப் தமிழ்நாடு. ஏன் வந்து இதை ப்ரைமரி மான்சூன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்றத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டில் வந்து இப்போ இந்தியாவை இமேஜின் பண்ணிக்கோங்க. லெஃப்டில் வந்து அரேபியன் சி, ரைட் சைடு வந்து பே ஆஃப் பெங்கால். லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அரேபியன் சி பக்கத்தில் என்ன இருக்குது, கேரளா இருக்கா, அங்கிட்டு தான் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. இப்போ வந்து இப்போ அரேபியன் சீலேருந்து இப்போ வந்து விண்டு வந்து அங்கிட்டு வந்து அடிக்குது ஓகேங்களா. ஸோ விண்டு வந்து ஃபோர்ஸாக அங்கே இருக்க மவுண்டெயின்ஸ் மேலே இடித்து என்ன ஆகும்னா கேரளாவில் மழை பெய்யுது. இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா ரெயின் ஷேடோ ரீஜியன்னு சொல்லுவாங்க, சாரி ஷேடோ ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ மவுண்டெயின்ஸ் இருக்குன்னா ஒரு பக்கம் மட்டும் லெஃப்ட் சைடு மட்டும் கேரளாவுக்கு மட்டும் மழை பெய்யும், ரைட் சைடு வந்து மழை பெய்யாது. இதை தான் ஏன்னா வந்து ஒரு சைடு மட்டும் அந்த ஏர் வந்து இடிக்கும், லெஃப்ட் சைடு மட்டும் இடிக்கும் போது கேரளாவுக்கு மழை பெய்யுது, ரைட் சைடு வந்து பெய்யாது. அப்போ இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து வரும்போது நமக்கு வந்து மழை கிடைக்காது, தமிழ்நாடுக்கு கிடைக்காது. இதை நம்ம எப்போ இந்த விஷயத்தை படிச்சிருக்கோம் அப்படின்னா பெரியார் டேம் பற்றி படிக்கும்போது நம்ம வந்து படிச்சிருக்கோம். இதை பற்றி பெரியார் ரிவர்லாம் பற்றி படித்தோம்ல, ஸோ அதை பற்றி படிக்கும்போது இதை டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நமக்கு தமிழ்நாடுக்கு கிடைக்கிது ஓகேங்களா. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மழை கிடைக்கிது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைமில் தான். அதனால தான் இதை ப்ரைமரி மான்சூன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேட் பிரிங்ஸ் சஃபிஷியன்ட் ரெயின், நம்மளுக்கு போதுமான வந்து ரெயினை வந்து மழையை வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு தருது. வென் ஆல் அதர் ஸ்டேட்ஸ், மீதி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனே டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் அவ்வளோ வந்து கிடைக்காது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போ வரும்னா மே ஜூன் ஜூலை அந்த டைமில் வருது. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆஃப்டர் அ ப்ரொலாங்டு சம்மர் ஹெல்ப்ஸ் தமிழ்நாடு டு மெயின்டைன் த கிரவுண்ட் வாட்டர் டேபிள். நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ப்ரொலாங் ரொம்ப நாள் சம்மரில் இருப்போம், சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து வாட்டர் டேபிள் அப்படின்னா ஒன்றில் கிரவுண்ட் வாட்டர் அடி பூமிக்கு அடியில் இருக்கும் தண்ணி சொல்லுவோம்ல, அந்த தண்ணியோட வாட்டர் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் அதை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வில் கன்சிடர் டிரான்சிட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் இந்தியன் வீட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் இப்போ வந்து இந்தியாவிலேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு கோதுமை வந்து அனுப்ப போகிறோம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து அலோ பண்ணுறதா ஓகே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், பாகிஸ்தான் வந்து மூமெண்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்தியா வீட் வந்து பாகிஸ்தான் தாண்டி ஆப்கானுக்கு போக போகுது. ஸோ அவங்க ஓகே பண்ணியிருக்காங்க, ஓகே நீங்கள் வந்து ஆப்கானுக்கு அனுப்பிக்கோங்க அப்படின்றதான் இதில் கான்செப்ட். இதில் யார் சொல்லியிருக்கா ஓகே பண்ணியிருக்கா, பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் அப்படிங்கிறவர் நீங்கள் வந்து அனுப்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி இதை வந்து ஃபேவரபிள் ஆக்குனாங்க பாகிஸ்தான்னா ஆப்கான் பிரதர்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வீட் அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தனால, ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால பாகிஸ்தான் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டேவே நம்ம பார்த்துருந்தோம் இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹியூமானிடேரியன் பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். யுனைடட் நேஷன் வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் WFP சொல்லுவாங்க, வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம். இது யாரோடதுன்னா யுனைடட் நேஷன்ஸோடது இந்த WFP. இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த மாதிரி கோதுமை வீட்னா ஒன்றும் இல்லை, கோதுமையை வந்து இந்தியாவிலேருந்து எங்கே அனுப்பலாம், ஆப்கானுக்கு அனுப்பலாம். எங்கன்னா அங்கே ஹங்கர் க்ரைசிஸ் இருக்கிறதுனால ஸோ அதை வந்து அன்ஃபோல்ட் பண்ணலாம். ஹங்கர்னால் ஒன்றும் இல்லை பசி, க்ரைசிஸ்னால் அங்கே வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப தட்டுப்பாடாக க்ரைசிஸாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அதனால் அவங்களுக்கு அனுப்புகிறதா யார் பிளான் பண்ணியிருக்கா, யுனைடட் நேஷன்ஸோட வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் கேம் எ டே ஆஃப்டர் பாகிஸ்தான் ஹெல்டு த, இப்படி வந்து நீங்கள் அலோ பண்ணிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலான்னு சொன்னால் அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா
பாகிஸ்தான் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க, என்னன்னா ட்ரொய்கா பிளஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒரு மீட்டிங், இதுக்கு மீட்டிங்கோட பேர் என்னன்னா ட்ரொய்கா பிளஸ் அப்படின்றதான். ஆப்கானிஸ்தானுக்காக இதை வந்து பேசுறது, ஆப்கானிஸ்தானில் பீஸ் நிலவணுங்கிறதுக்காக இந்த மீட்டிங்கை போட்டிருக்காங்க. யாரு? பாகிஸ்தான் வந்து இதை நடத்தியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் கண்ட்ரி பண்ணாங்கன்னா ட்ரொய்கா பிளஸ்னா பாகிஸ்தான். அந்த மீட்டிங்கில் யார் யார் மெம்பர், யார் யார் குரூப்பிங் அப்படின்றதே கேட்பாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம், தயவுசெய்து பார்த்துக்கோங்க. யூகே, ரஷ்யா, சைனா, யுஎஸ், ரஷ்யா, சைனா, பாகிஸ்தான், இவங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த குரூப்பிங் பண்ணியிருக்காங்க ஆன் ஆப்கானிஸ்தான் பீஸ் ப்ராசஸில். ஆனால் இதை நடத்தினது யார்? நம்ம பாகிஸ்தான் தான் நடத்தியிருக்காங்க. இவங்க நாலு பேரும் குரூப்பிங் அதில் இருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இஸ் த லீடிங் ஹியூமானிடேரியன் ஆர்கனைசேஷன்ஸ் சேவிங் லிவ்ஸ் அண்ட் சேஞ்சிங் லிவ்ஸ் டெலிவரிங் ஃபுட் அசிஸ்டன்ஸ் இன் and working with communities to improve nutrition and build resilience. இதெல்லாம் தான் உங்களோட வேலை. ஃபுட்டை வந்து ஒருத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்குற, டெலிவர் பண்ணுறது, அப்புறம் வந்து கம்யூனிட்டிஸ்க்காக அவங்களோட நியூட்ரிஷன், அவங்களோட சத்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுறது தான் இவங்களோட வேலை, வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமோட வேலை. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1961 ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எஃப்ஏஓன்னு சொல்லுவாங்க, இவங்க தான் இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வித் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர் இன் ரோம் இட்டாலி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம் இட்டாலியில் இருக்குது. ஸோ இவங்க தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ ஏ மெம்பர் ஆஃப் த யுனைடட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் குரூப், a coalition of UN agencies and organizations aimed at fulfilling the sustainable development goals. இது வந்து என்னென்னா, இவ்வளோதே நீங்கள் மெமரைஸ் பண்ணுமானா அது இதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் இதோட மெம்பர் அதோட மெம்பர் அது தேவையில்லை. இதோட எய்ம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஹேஸ் கமிட்டட் டு என் ஹங்கர். இப்போ ஹங்கர்னால் வந்து நிறைய பேர் பசியில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை முடிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, அந்த ஃபுட்டு செக்யூரிட்டி அவங்களுக்கு கொடுக்கறது, அச்சீவ் பண்ணுறது, அப்புறம் இம்ப்ரூவ் நியூட்ரிஷன், சத்துகளை வந்து சத்தான விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதை வந்து 2030 பண்ணணுன்றது தான் இதை இவங்க கமிட் பண்ணியிருக்க ஒரு விஷயம். எல்லாருமே ஒவ்வொரு கோல் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு இருக்கான கோல் இது தான். இந்த WFP assist 88 countries and has assisted 97 million people இதில் இருக்காங்க in 2019, which is the largest number since 2012. பார்க்கும்போது இட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் 2019 படி. ஓகேங்களா, இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 88 countries assist பண்ணுறாங்க இவங்க. ஓகே, ரிமோட் எஜுகேஷன் வாஸ் இன்அக்சசபிள் டு மோஸ்ட் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் எஜுகேஷனை அவங்களால பெற்றுக்க முடியல. வெறும் 20% மட்டும்தான் குழந்தைங்க வந்து ரிமோட் எஜுகேஷனை இந்த பேண்டமிக் டைமில் அக்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதி பேர் தான் ஆன்லைனில் லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இது யார் சொல்கிறேன்னா, நியூ சாம்பிள் நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஒன்று வந்து சொல்லுது, பை ICRIER அண்ட் LIRNE ஏஷியா. இவங்க யாருன்னா திங்க் டேங்க் ஃபோக்கஸ்ட் ஆன் டிஜிட்டல் பாலிசி, இவங்க தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃபேக்ட் 38% ஆஃப் த ஹவுஸ்ஹோல்ட் செட் அட்லீஸ்ட் ஒன் சைல்டு ஹேட் ட்ராப்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் கம்ப்ளீட்லி டியூ டு COVID-19. இந்த COVID-19 கிட்டத்தட்ட 38% ஹவுஸ்ஹோல்ட்ஸ்னால் இருக்கவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தையாவது என்ன ஆயிடுறாங்கன்னா ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க ஸ்கூலில் இது கம்ப்ளீட்டாகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வேயில். இந்த சர்வே ரிலீஸ்ட் ஆன் ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபவுண்ட் தட் அல்தோ டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ஷார்ட் அப் 40% டியூரிங், ஏன்னா வந்து டியூரிங் த பேண்டமிக் டைமில் மேக்ஸிமம் எல்லாருமே டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ஃபோனில் தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. லோ அக்சஸ் டு டிவைஸ், ஏன்னா எல்லாராலையுமே வந்து ஃபோனை வந்து வாங்க முடியுமானா முடியாது, ஏன்னா சிலருக்கு வந்து பொருளாதாரம் கம்மியாக இருக்கலாம், ஸோ அதனால் ஃபோன் வாங்க முடியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு நெட்டு போட காசு இல்லாமல் இருக்கலாம், சிக்னல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய பேரால் எஜுகேஷன்ஸை வந்து அவங்களால பெற்றுக்க முடியல, அதனால குழந்தைகளுக்கு ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு. இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க.
அமாங் சில்ட்ரன் ஏஜ்டு 5 to 18 இயர்ஸில் இருக்க குழந்தைங்க பார்த்தோம்னா இட் ஃபவுண்ட் தட் 80% ஆஃப் தோஸ் ஹூ ஆர் என்ரோல்டு இன் ஸ்கூல் ப்ரையார் டு த பேண்டமிக் டிட் நாட் ரிசீவ் எனி எஜுகேஷ்னல் சர்வீஸ் அட் ஆல் டியூரிங் ஸ்கூல் க்ளோஷர். என்னென்னா 5 to 18 இந்த ஏஜில் இருக்க குழந்தைங்க பார்த்தோன்னா 80% வந்து ஸ்கூலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேண்டமிக் முன்னாடி என்ரோல் பண்ணியிருப்பாங்களா, அட்மிஷன் போட்டிருப்பாங்க. அதில் 80% வந்து எந்த ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் வந்துமே ரிசீவ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது பார்த்தோன்னா சிக்னிஃபிகண்ட்லி வேர்ஸ், ரொம்ப மோசமாக இருக்குது. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா லோவர் சோஷியோ எக்கனாமிக் கிளாஸஸ் அப்படின்னா சிலரால் பொருளாதாரம் கம்மியாக இருக்குல்ல அந்த மாதிரி பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா வந்து எல்லாராலேயும் ஃபோன் வாங்க முடியாது, ரைட். ஸோ அப்போ அதனால் அந்த குழந்தைங்களோட படிப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதை தான் இதில் சொல்கிறாங்க. முக்கியமாக கிராமப்புறத்தில் இருக்கவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அங்கே வந்து சிக்னல் சிலருக்கு கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அமாங் த 20% ஹூ ரிசீவ்டு எஜுகேஷன் ஒன்லி 55% ஹேட் ஆக்சஸ் டு லைவ் ஆன்லைன் கிளாஸ். என்னென்னா ஆல்ரெடி சொன்னேன், 20% தான் எஜுகேஷனே பெற்றிருக்காங்க. அதுலேயுமே 55% தான், அந்த 25%லேயே 55% தான் ஆன்லைன் கிளாஸை லைவ்ல அட்டன் பண்ணியிருக்காங்க. மீதி பார்த்தீங்கன்னா 68% வந்து ரெக்கார்டட் ஆடியோவா வீடியோவா தான் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3/4 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் ஒர்க் சென்ட் டு தேம் ஓவர் அ ஸ்மார்ட் ஃபோன், யூஸ்வலி வயா வாட்ஸ்அப். 61% வயா டெக்ஸ்ட் மெசேஜ். எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணி ஸோ படிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70% வந்து டீச்சர்ஸோட காண்டாக்டில் இருந்திருக்காங்க. ஃபோனில் தான் அந்த என்ன தான் இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு லைவில் பேசுகிறதுக்கும் இப்போ அப்படின்னா நம்ம இன்ட்ராக்டிவாக இருக்க முடியும். இதே வந்து ஆடியோ வீடியோ அனுப்பிட்டா ஸோ எந்த ஒரு இன்ட்ராக்டிவும் இருக்காது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ப்ரைம் மினிஸ்டர் டு இனாக்ரேட் காசி காரிடார் ப்ராஜெக்ட். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ண போகிறாருன்னா ஆரம்பித்து வைக்க போகிறாரு காசி விஸ்வநாத் டெம்பிள் காரிடார் ப்ராஜெக்ட். December 13th அன்னைக்கு இன் வாரணாசியில் பண்ண போகிறாரு. ஸோ வாரணாசி எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இப்போவே பாஸ் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்க்குறேன் கரெக்டான. இஃப் சப்போஸ் தப்பாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நான் வந்து கரெக்டானதை சொல்கிறேன். த ப்ரப்போஸ்டு 50-foot காரிடார் வில் டைரக்ட்லி கனெக்ட் கங்காஸ் மணிகர்ணிகா அண்ட் லலிதா கட் டு த காசி விஸ்வநாத் ஜோதிர்லிங்க டெம்பிள். ஸோ என்னென்னா ஸோ 50 அடி இந்த காரிடார் இருக்கும். இது எதை கனெக்ட் பண்ணதுன்னா கங்கா மணிகர்ணிகா அண்டு லலிதா கேட் அதுலேருந்து காசி விஸ்வநாத் ஜோதிர்லிங்க டெம்பிள் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. அலாங் த காரிடாரில் பில்கிரிம்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் வில் சி எ நியூலி பில்டு மியூசியம்ஸ் இருக்கும். ஸோ பில்கிரிம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, யாத்திரிகள்னு சொல்கிறோம்ல. ஸோ அவங்களும் ட்ராவலர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லோரும் அங்கே மியூசியம் அங்கே புதுசாக கட்ட போகிறாங்க. ஸோ அண்ட் டிபிக்டிங் வாரணாசிஸ் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ வாரணாசியோட பழங்காலத்து வரலாறு கல்ச்சரை குறிக்கிற மாதிரி அதில் எல்லாமே இருக்கும். நியூ யாக் யாஷலாஸ் ஃபார் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஹவான் யாக்யார் ப்ரொப்போஸ் அண்டர் த ப்ராஜெக்ட். ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், அது இந்த ப்ராஜெக்ட் கீழே வந்து பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ஹெல்ப் த டூரிஸ்ட் அபவுட் த சிட்டி அண்ட் இட்ஸ் அதர் பிளேசஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் அமீனிட்டிஸ். அப்போ வராங்கல்ல பிலிகிரிமிஸ், யாத்திரிகள், வாலண்டியர்ஸ், ப்ரீஸ் எல்லோரும் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு என்கொயரி சென்டர் இருக்கும். ஸோ அப்போ தான் டூரிஸ்ட்டுக்கு என்ன தேவை அந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா மீட்டிங், ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு இல்லை எல்லோரும் சேர்ந்து கூடுறதுக்கு டெம்பிளில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா ஆடிட்டோரியம் மாதிரி, ஓகேங்களா. அது ஒரு ஆடிட்டோரியம்னா ஒன்றும் இல்லை, பெரிய இடம், ஓகேங்களா, அதுதான். ஸோ ஃபுட் ஸ்ட்ரீட் டு சர்வ் டூரிஸ்ட் அண்ட் பில்கிரிம்ஸ் லஷியஸ் பனராசி அண்ட் அவதி டிஷ்ஷஸ். ஸோ இதெல்லாம் ஃபுட் ஸ்ட்ரீட்டாக அங்கே வந்து இருக்குமா, அதெல்லாம் வந்து விற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூரிஸ்ட்க்கு இதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்டுக்கான மொத்த விலை எவ்வளோ அப்படின்னா 600 crore. த காசி விஸ்வநாத் டெம்பிள் லொக்கேட்டட் ஆன் த லெஃப்ட் பேங்க் ஆஃப் த ஹோலி ரிவர் கங்கா இஸ் சரௌண்டட் பை நேரோ அண்ட் ஸ்மால் கிளாஸ்ட்ரோஃபோபிக் லேன்ஸ். என்னென்னா இப்போ காசி விஸ்வநாத் டெம்பிள் எங்கே இருக்குன்னா கங்கா, நான் ஹோலினா ஒன்றும் கிடையாது, புனிதத்தனமான ரிவரை தான் அப்படி சொல்லுவாங்க ஹோலி ரிவர். கங்காக்கு லெஃப்ட் பேங்க்கில் தான் என்ன இருக்குன்னா இந்த காசி விஸ்வநாத் டெம்பிள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி பார்த்தோன்னா ரொம்ப குறுகலான சின்னமான ஒரு இடம் தான் இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க.
ஸோ இங்கே பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய வந்து சொன்னேன் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய அமெனிட்டிஸ் இருக்கும், விச் மீன்ஸ் நிறைய கேதரிங் பண்ணுறதுக்கு ஆடிட்டோரியம் இருக்கும், மியூசியம் இருக்கும், ரோட்ஸ் எல்லாமே நல்லா க்ளீனாக பெருசாக வைடாக இருக்கும் அகலமாக. ஸோ அப்புறம் பெட்டர் லைட்னிங் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் வந்து தெருவோர விளக்குலாம் இருக்குல்ல, விச் மீன்ஸ் மின் விளக்குகள், அதெல்லாமே பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். அண்ட் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், வாட்டர் வந்து குடிக்கிற தண்ணி வந்து க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து பண்ண போகிறதா இதில் சொல்லியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி வெண்ட் அப் பை 500% டியூரிங் பேண்டமிக். பேண்டமிக் டைமில் சைபர் க்ரைம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, சைபர் க்ரைம்லாம் தெரியும்ல, ஆன்லைன்லலாம் இப்போ க்ரைம் பண்ணுறாங்கல்ல, ஃபோன் இப்போ நிறைய விஷயங்கள் ஹேக் பண்ணி மணி எடுத்து எல்லாமே தான் அதில் வரும் சைபர் க்ரைம் அப்படின்றது. ஸோ அது வந்து இப்போ வந்து பேண்டமிக் டைமில் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் த சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ், ஸோ இவர் யார் அப்படின்னா ஜென்ரல் பிபின் ராவத் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த சைபர் அட்டாக் வந்து நம்ம வந்து ஒழிக்கணும்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்களை ஃப்ரேம் பண்ணணும், ஃப்ரேம் ஒர்க் செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைல் அ நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இஸ் இன் த ஆஃபிங், கண்ட்ரி இஸ் ஆல்சோ இன் டயர் நீட் ஆஃப் அ டேட்டா ப்ரொடெக்ஷன் லா வித் சைபர் கிரிமினல் இன்க்ரீசிங்லி வெப்பனைசிங் டேட்டா ஆஸ் அ டூல் அகேன்ஸ்ட் நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ நம்ம வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் லாலாம் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து எப்படி டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எங்கே டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இனாக்ரல் அட்ரஸ் ஆஃப் த 14th எடிஷன் ஆஃப் கோக்கன், அந்த இதுக்காக இனாக்ரேஷன் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ த ஆனுவல் சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஹேக்கிங் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ்டு பை கேரளா போலீஸ். ஸோ சைபர் க்ரைம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதிகமாக இருக்குது டியூரிங் குளோபல் பேண்டமிக் டைமில், இது ரொம்பவே அதிகமாக இருக்குது. லைக் ரேம்சம்வேர், ட்ரோன்ஸ் வச்சு இது பண்ணுறதாகட்டும், அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங் டிவைசஸ் எல்லாமே வந்து சைபர் அட்டாக்ல தான் வருது. த லாக்டவுன் விச் விட்னஸ் டே டீப்பர் அடாப்ஷன் ஆஃப் இன்டர் கனெக்டட் டிவைசஸ் அண்ட் ஹைப்ரிட் ஒர்க் என்விரான்மெண்ட் ஹேஸ் இன்க்ரீஸ் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் டெக்னாலஜி. திஸ் ரெண்டர் அஸ் டிஜிட்டலி மோர் வல்னரபிள் தேன் எவர் பிஃபோர். இது என்னென்னா, இப்போ வந்து பேண்டமிக் டைமில் எல்லாருமே டிஜிட்டல் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் ஆகட்டும், படிக்கிறதாகட்டும், ஒரு விஷயத்தை நீங்கள் புக் பண்ணமாகட்டும், எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் போச்சு. ஸோ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜியை தான் பேண்டமிக் டைமில் டிபெண்ட் பண்ணி இருந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து நமக்கே வந்து ஆபத்தாக ஆகிற அளவுக்கு வல்னரபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் ராவத் செட் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. ஸோ என்னென்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்குன்னா, இந்த சைபர் செக்யூரிட்டி சைபர் க்ரைம்ஸ் எல்லாம் இது பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ்டாக இன்னும் நல்லா வந்து ஒரு லாஸ் எல்லாம் வந்து இம்போஸ் பண்ணணும் அப்படின்றதா சொல்கிறாங்க. நிறைய ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஏன்னா 2000ங்கிறதுக்கும் 2021க்கும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஜீரோ கிளிக் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம். பெகாசஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிடிஎஸ் ஆல்சோ லாமெண்டட் த டிலே இன் பாசிங் த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். ஸோ ஒருத்தவங்களோட பர்சனல் டேட்டாவை எடுக்கிற அந்த மாதிரி அட்டாக்லாம் நடந்துச்சு, அதுதான் பெகாசஸ்ங்கிறது. ஸோ ஜேர்னலிஸ்ட் ஆகட்டும், பார்லிமெண்ட் மெம்பர் இவங்கதெல்லாம் வந்து இந்த பெகாசஸ் ஸ்பைவேர் வந்து கண்காணிச்சு, அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுக்கே தெரியாமல் கண்காணிச்சு. ஸோ அதுக்காக இப்போ வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லி யார் சொல்லியிருந்தா அப்படின்னா, ரமணா அவர்கள் சொல்லியிருந்தார். யார் அவர், உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரமணா அப்படின்றவர் யார், யார் வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னால், இதை நான் ஆல்ரெடியே நம்ம நியூஸ் நம்ம நியூஸ் சிஏலே சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னென்னா, இந்த மாதிரி பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் வச்சிட்டோம், ஆனால் இன்னும் பாஸ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பில்னால் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு லா கொண்டு வரணும், பில் அனுப்பி லோக்சபா ராஜ்யசபாவில் பெர்மிஷன் வாங்கி பிரசிடென்ட்டை போவோம், பிரசிடென்ட் ஓகே பண்ணால் மட்டும்தான் லாவாக வரும். ஸோ அது மாதிரி இந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை வந்து அனுப்பியிருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு, பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பி இன்னமும் பாஸ் ஆகலை லோக்சபா ராஜ்யசபா, அங்கே பாஸ் ஆகணும் இல்லை அங்கேயும் இன்னும் பாஸ் ஆகலை அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, த நம்பர்ஸ் கேம். நம்பர்ஸ் கேம் அப்படிங்கும்போது இதில் வந்து COP26 பற்றி தான் இருக்குது. இதை பற்றி நம்ம நிறையவே படிச்சிட்டோம், இதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க. மறுபடியும் நான் அதை சொல்லி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதே நம்ம நாலு நாளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே கண்டென்ட் தான் இருக்குது, நான் அதை சொல்லலை. இல்லாத சில விஷயங்களை நான் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு,
ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா செடிமெண்ட் ஆகும். ஏன்னா ஒரு ஆறு ஓடும்போது என்ன பண்ணால் நிறைய கல் மண் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுமா, அது மாதிரி அடிச்சுக்கிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் போய் ஒரு இடத்துல போயிட்டு அது என்ன பண்ணுன்னா சேர்க்கும். சேர்த்து சேர்த்து என்ன ஆகுனா அந்த இடமே மோடாயிருமா. அப்போ ரிவர் வந்து ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கும், ஒரு வழியில் போணுச்சுன்னா டக்குன்னு அந்த மேடை அனுச்சுன்னா டைவர்ஷன் நடக்கும், அப்படின்னா அதோட பாதை மாதிரி வேறு வழியாக போகும். அப்போ வேறு வழியாக போகும்போது அந்த இடத்துல தாழ்வான பகுதியில் இப்போ மக்கள் இருக்காங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அஃபெக்ட் ஆவாங்க கண்டிப்பாக. என்னவாயிரும் அந்த தாழ்வான பகுதினா ரொம்ப வந்து அந்த பக்கத்துலேயே அந்த தண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மூழ்கி போயிடும், இந்த விஷயம் அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் எப்படி இருக்குன்னா கடலோர பகுதியில் இந்தியாவில் இருக்கவங்க தான் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ கடலோர பகுதியில் இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டருக்கு வராங்க. ஸோ கடலோரத்துலேருந்து சென்டருக்கு வராங்க. இப்போ சென்டருக்கு வரும்போது அங்கே என்ன நடக்கும், கண்டிப்பாக சோஷியோ பொலிட்டிக்கல் ஒரு கன்ஃப்ளிக்ட் இருக்கும், எல்லா விஷயத்துலேயும் ஒரு கன்ஃப்ளிக்ட் இருக்கும். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில இடத்துல வறட்சி இருக்கும், அப்போ அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா கிளைமேட்டால் எவ்வளோ விஷயங்கள் ஆகுதுன்னு பாருங்கள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓஷனிக் அசிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ஓஷன் அசிடிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா அதில் இருக்க உயிரினங்கள் ஆகட்டும், பிளான்ஸ் ஆகட்டும், அதில் இருக்க அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லாமே இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து நிறைய கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால தான் இப்போ இவ்வளோ விஷயங்களும் நடக்குது. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகுது, ஓசோன் டெப்ளிஷன் ஆகுது. ஸோ ஓசோன் வந்து டெப்ளிஷன்னா ஒன்றும் இல்லை, அதெல்லாமே லேயர்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு, அதனால் நம்ம சூரிய கதிர்கள் வந்து டைரெக்டாக நம்ம மேலே படும், ஓகேங்களா. ஸோ இப்போ நிறையா வந்து அது ஓட்டைகள் விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆகுனா கேன்சர் வரும், ஸ்கின் கேன்சர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால எவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இதை விட நிறைய பாதிப்பு இருக்குது. ஃப்ளட்டு வரும், வெள்ளம் வரும், அப்புறம் பார்த்திங்கன்னா சுனாமி வரும், அப்புறம் வந்து நிலச்சரிவு இதெல்லாம் ஏற்படும். இதனால் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்கும், ஹியூமன் லாஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசித்து பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் தென் ஒன்லி ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும், நம்ம வந்து இப்படி தான் வந்து ஆன்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி மோட்டிவேட்டிங். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்றதே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.